Hi friends, welcome to our channel Real Singer Pain. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது இல்லையா, இன்னும் 2 days வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போருந்தே எல்லார் வீட்லேயும் கரும்பு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ கரும்பு வந்து ப்ரெக்னென்சி டைமிங்கில் சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கரும்பு வந்து சாப்பிடலாமா, யார் யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ இதனால் குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கரும்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி, B9 இருக்குது, கிளைக்கோலிக் அமிலம் இருக்குது, அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. ஸோ நிறைய சத்துக்கள் வந்து இந்த கரும்பில் வந்து இருக்கு சரிங்களா. இதை வந்து தாராளமாக வந்து கர்ப்பிணிகள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கரும்பை வந்து கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, தாய்க்குமே இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இம்யூனிட்டியை வந்து கொடுக்கும். பொதுவாக நார்மலான பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்றது கர்ப்பிணிகளை விட கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணிகள் வந்து 2 உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் தாராளமாக இந்த கரும்பை வந்து சாப்பிட்லாம். கரும்பு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவருமே ஜாஸ்தியாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் எப்படி சொல்கிறதுனா ஒரு சில குழந்தைகள் ரேராக மன வளர்ச்சி, குறை பிரசவம் இந்த மாதிரிலாம் பிறக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தையோட முழு வளர்ச்சிக்குமே இந்த கரும்பு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்களே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்ப்பிணிகள் வந்து தாராளமாக கரும்பு வந்து சாப்பிட்லாங்க. அதுக்காக ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் எதுவுமே நம்ம கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிடும் போது நல்லது தாங்க. ஸோ இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறனால குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவியில் இருக்கும் போதே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குழந்தையோட மூளை மன வளர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த கரும்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தாயுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிளைக்கோலிக் அமிலம் இருக்கிறதுனால இது தாய்க்குமே வந்து கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கரும்பு வந்து நீங்கள் பொங்கல் டைமில் சாப்பிட்லாங்க. ஸோ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக கர்ப்பகால சுகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து கரும்பு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, நம்ம சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட 1 டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு தடவை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து சாப்பிடலாமா வேணாமா, அவங்க வந்து உங்களுடைய சுகரோட அளவை பொறுத்து நீங்கள் சாப்பிடலாம் வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ மெயினாக வந்து இந்த கரும்பை ஏன் கர்ப்பிணிகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முக்கியமான ரீசனே யூரினரி இன்ஃபெக்ஷன் தாங்க. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். எப்போவுமே வெஜினா பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, யூரின் போகும்போது கடுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க, யூரின் வந்து ரொம்ப டார்க் எல்லோவாக போகுதுன்னு சொல்லுவாங்க, நொர நொறையாக போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூரினில் நிறைய பிரச்சனை வரும், வெஜினா பாட் ரொம்ப வந்து வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கரும்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கரும்பு சாப்பிடும்போது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து குறைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரின் ரிலேட்டடான இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கரும்பில் உள்ள சத்துக்கள், நான் சொன்ன மாதிரி விட்டமின் ஏ, B9 இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோலிக் அமிலம், இது எல்லாமே மெக்னீசியம், எல்லாமே பாஸ்பரஸ் சத்து எல்லாமே இருக்கிறனால உங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை தடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து எல்லா டைமே அடிக்கடி யூரின் போகிறனால எல்லா டைமே வாஷ் பண்ண மாட்டாங்க, மறந்து கூட ஒரு சில நேரங்களில் வந்து ப்ரைவேட் பார்ட்டை வந்து க்ளீன், அதாவது சுத்தம் வச்சுக்கிறதுக்கு மறந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ கூட நமக்கு ஒரு லைட்டாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரியோ இல்லை தொற்று மாதிரியோ வரலாம். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரும்பில் உள்ள சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து கரும்பு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் தாராளமாக சாப்பிடலாங்க. ஒன்று மட்டும்தான், சுகர், அதாவது கர்ப்பகால சுகர் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு சாப்பிடலாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க. ஸோ கரும்பு சாப்பிட்டாலுமே பல்லுக்குமே பலம் கிடைக்கும், கண்டிப்பாக கரும்பு இந்த வருஷம் கடிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் கடிப்பீங்க அப்படின்ற மாதிரியும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பல்லுக்கும் உறுதி கொடுக்கும், மனசுக்கும் உறுதி கொடுக்கும், தெம்பு கொடுக்கும், அதன் மூலமாக நிறைய சத்தும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா.
இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கோங்க. நோயேற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பாய்.